ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கார் ஒன்று பார்த்துருக்கோம், டாட்டா ஆரியா. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 4x4 காருங்க, 4 வீலும் நல்லா சுழலும், 6 ஏர்பேக் உள்ள காரு, ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க. பெரிய ஃபேமிலிக்கு நல்ல லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கணும்னா இந்த கார் நல்லா செட் ஆகும். ஸோ இந்த ஆரியாவை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இது எப்படி இருக்குது, உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ள பாருங்கள், இது ஆரியா. இது பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடலுங்க, 3 ஓனரு, ஃபேன்சியான நம்பருங்க, நல்ல நம்பரு, 3 ஓனரு. கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கலருங்க, பர்பிள் கலரு, நவாப்பழ கலர்னு சொல்லக்கூடிய கலரு. ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் கிடைக்குதுங்க இந்த காரு. இந்த காருடைய ஃபுல்லாக எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். டயர்லாம் பார்த்திங்கன்னா அலாய் வீலு, 4x4ங்கிறதுனால எல்லா வீலுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. டயர் பட்டன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான இதில் தான் இருக்குது, பேக் டயர் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அப்படியே பார்த்துவாங்களேன், பேக் டயர்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக நார்மலான டேமேஜ் இருக்குது. ஒரு நல்ல மிகப்பெரிய காருங்க இந்த கார். அப்படியே பாருங்களேன், எத்த பெரிய கார்னு பாருங்களேன். இது பாருங்கள், ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான காருங்க. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில் நல்லா போகலாம், சூப்பரான காருங்க அது. பாருங்கள் அப்படியே அந்த காரங்க உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே போவோம். இந்த காருடைய ரேட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ரேட்டு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே இருக்குது. 6 ஏர் பேக் இருக்குங்க இந்த வண்டியில். ஒரு கம்ப்ளீட்டட வந்து பெரிய பாதுகாப்பாக போட்ட ஒரு வண்டி டாட்டாவில் ஆரியா. பெரிய வண்டிங்க, பார்க்கையில் வந்து உங்களுக்கு அது தெரியலைங்க அதோடைய இது, நல்லா பெரிய வண்டி. அது மாதிரி டேஷ்போர்ட்லாம் பாருங்களேங்க, நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் உள்ளது டேஷ்போர்ட் வச்சுருக்காங்க. உள்ள இதெல்லாம் என்ன இருக்கும் இருங்க, அப்படியே எப்படி பேக்கில் போயிட்டு பார்ப்போம். இதில் வந்து டிவி இந்த இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. பட் எல்லாம் நான் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. டேஷ்போர்ட் பாருங்கள், டேஷ்போர்டு, இன்ஃபோடைம் சிஸ்டம், ஏசி, ஏசி க்ரூசஸ்ஸு, இதெல்லாம் பாருங்கள். கியர் லீவரு, சீட் கவரு, எல்லாத்தையும் பாருங்கள், அப்படியே பாருங்கள். லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு சூப்பரான ஒரு இதுங்க. ஏர் பேக்குக்கு உள்ள இது அப்படியே பேக் வீல் பாருங்க, அப்படியே பேக் டோர் பாருங்களேன். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இது என்னது, இது இது எல்லாமே ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க, சன் கிளாஸஸ் இங்கே பாருங்க. இதில் வந்து புக்ஸு, புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது வச்சுருக்காங்க பாருங்கள். ஹோல்டர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க பாருங்க, புக் ரீட் பண்ணுறதுக்கான லைட்டிங்கு. ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு லக்ஸரியான காருங்க. இதை பாருங்களேன், அடாடாடாடா, எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க மேலே எல்லாம் பாருங்களேன், ஒரு கம்ப்ளீட்டட் அப்படியே பார்த்துவாங்களேன், ஒரு கம்ப்ளீட்டடான சூப்பரான காருங்க. வாங்க மேலே அப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்களேங்க, நல்ல காருங்க அது. டயர் கண்டிஷன்ஸ் பாருங்கள், அப்படியே பாங்க. யார் டாட்டாவில் வந்து மிகப்பெரிய காருங்க, நிறையா மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் கார்லாம் போட்டிருந்தாங்க, அந்த வகையில் இந்த காரும் ஒரு நல்ல காரு. அப்படியே வாங்க, இங்கே வாங்க, அப்படியே பேக்கில் பாருங்களேன், பேக்கில் சூப்பராக இருக்குங்க. வண்டி நம்பர் 9ங்க. இங்கே பாருங்க, எத்த பெரிய கார், ஆனால் ரேட் ரொம்ப கம்மி. இதில் ஸ்பீக்கரா பாருங்க, ஸ்பீக்கரு, சீட்டு, உள்ளே வந்து காருடைய டூல்ஸ் ஐட்டம் பாருங்க. அப்படியே பார்த்து போயிட்டுவாங்களேன், எவ்வளோ சூப்பரான காருங்க. இங்கே பாருங்க, அடாடாடாடா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எல்லாமே சீட்டை வந்து கம்ப்ளீட்டடாக ஃபோல்டு பண்ணிக்கலாங்க, அந்த ஒரு சீட்டு தாங்க.
ஏறுங்க. ஏசி விண்ட்டு இது யார் ஏர் பேக் உள்ள வண்டிங்க, சைட்லலாம் வந்துடும் ஏர் பேக்கு. இங்கே பாருங்களேன் காரை பாருங்கள், மேலே பாருங்களேன் எவ்வளோதுக்கு அந்த கப் ஹோல்டரு கிளாஸ் ஹோல்டரு. ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு பெரிய ஃபேமிலி போகிறதுக்கு ஒரு சூப்பரான காருங்க. வாங்க அப்படியே பின்னாடி போவோம். இங்கே பாருங்கள் பேக் டயர் பாருங்களேன், பேக் டயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சைடில் கிராச்சஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு காரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார் எடுக்கணும்னா இந்த கார் ஓகேங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இடம், தங்கம்னு தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா என்ன கொஞ்சம் பெரிய வண்டிங்கும் போது இதுக்கான மாடல்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி சென்னைக்குலலாம் போயிட்டால் எல்லா வண்டிக்கும் ஸ்பேர்ஸ் கிடைக்குங்க. அந்தளவுக்கு ஒரு இன்றைக்கி வந்து ரொம்ப பக்கமாயிடுச்சு எல்லாமே. பட் டயர்லாம் பார்த்துக்குங்க, டயர் கண்டிஷன் பார்த்தீங்களா, டயர் பாயிண்ட்லாம் வந்து ஒரு 50% இருக்குது. ஆனால் 4X போடுங்க. அதை நான் கேட்டதுக்கப்புறம் தான் ஆச்சரியமாக போச்சு. இங்கே பாருங்களேன் ஏர் பேக்கு, அது மாதிரி அதில் ஏர் பேக் இருக்குமோ, இருங்க பார்த்துருவோம் வாங்க. இதில் ஏர் பேக் இருக்கா, இங்கே எங்கே இருக்குது, இங்கே இருங்க ஏசி விண்டு. ஆ அங்கே பாருங்களேன் ஏர் பேக் எங்கே இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள், அது ஒரு ஏர் பேக்கா, இங்கே வருங்க, இது மேலே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, அந்த பாருங்கள் அங்கே ஒரு ஏர் பேக். வாங்க அப்படியே இன்ஜின் போயிடுவோம், இன்ஜினுக்கு போவோமா, அப்படியே வாங்க. இந்த ஃப்ரண்ட்டு டயரை பாருங்களேன், ஃப்ரண்ட் டயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அப்படியே நம்ம இன்ஜின் போயிடுவோம். ஒரு பெரிய காருக்கு ஒரு பெரிய இன்ஜின்ங்க, இன்ஜினுமே ஓரளவுக்கு ஓகே தான், இன்னும் கம்ப்ளைண்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இல்லை பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் ஓகேங்க, நல்லாயிருக்குங்க. டீசல் இன்ஜினு 4X4 டாட்டாவில் போட்ட ஒரு பெரிய காரு. வாங்க அவ்வளோதாங்க இந்த காரு. ஓகே இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். டாட்டாவில் மிகப்பெரிய ஒரு காருங்க ஆரியா. ஓகேங்க கரெக்டாக தெரியுதான்னு பாருங்க, காரு நானும் தெரியுதுண்ணா பாருங்க. டாட்டா ஆரியா 2011, 3 ஓனருங்க, 6 ஏர் பேக் இருக்குது, 140 மேலே ஓடி இருக்குங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டாக சொல்லியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய காருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டாக 3.5 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 3.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் ஓகே அப்படின்னு பாருங்கள். 2011, 3 ஓனர், டீசல் இன்ஜினில் 4X4, ஏர் பேக்லாம் கம்ப்ளீட்டராக இருக்குது, ஒரு பெரிய காருங்க. ஒரு பெரிய கார் வாங்கி இன்னும் ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி நல்லா வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார் ரொம்ப சூப்பரான காரு, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான செலவு இருக்குது, வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து காருக்கு கிவ்அவே கொடுக்க போகிறோம். அந்த கார் கிவ்அவேக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதோடைய வீடியோக்கு மேலேயோ அல்லது வீடியோ கீழேயோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். ஸோ பாருங்கள் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கார் கிவ்அவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம சேனல் பொதுவாக லைக் பண்ணிடுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைன்னா லைக் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். பை பாய்.